கொடுத்துட்டேன், சூப்பரா இருக்கு, வேற லெவல், இந்த மாதிரி ஸ்டோரி எல்லாம் எடுக்கவே முடியாது. ஆனா ரொம்ப படத்துக்கு ஹைப் எல்லாம் கொடுக்காதீங்க, புரியுதா? படம் பொண்ணு பாக்கணும்னு தான் தோணுது, நல்லா இருக்கு, பார்க்க பார்க்கணும் பார்க்கணும்னு தான் தோணும். செம்ம அழகா இருக்கு, அவருக்கோசமே வந்திருக்கேன் படம் பாக்குறதுக்கு. டிஃப்ரெண்டாக அவர் இன்னும் அக்ரெசிவா காமிச்சிருக்காங்க, வேற லெவலில், பிளட்டி ஸ்வீட் தான் சொன்ன மாதிரி. ஏழாவது தடவை, செவன்த் டைம், ஃபர்ஸ்ட் டே பார்த்தா அதே வைப், எதுவுமே குறையில, தளபதியை பார்க்கறதுக்காகவே வந்திருந்தால. இன்னைக்கு ஆஃபீஸ் லீவ் போட்டு வந்திருக்கேன் ஏழாவது நாள். நான் விஜய் டாப், அவ்வளோதான், மூவியை பற்றி சொல்லணும் தான். பட் சாங் வந்து ஃபுல்லாக ப்ளே பண்ணியிருக்கலாம், அது கட் பண்ணது ஓகேவா இல்லை, அவ்வளோ. ஆ, ஆக்டிங் செம்ம ப்ரோ, செம்ம ஆக்டிங். போன எல்லா படத்துலையும் இது மாஸ் பண்ணி. ஐயோ, தான் வேற லெவல் படம் தளபதி விஜய், மாசு மாசு மாசு. இந்த சூப்பராக இருக்கு, வேற லெவலில், இந்த மாதிரி ஸ்டோரிலாம் எடுக்கவே முடியாது. ஆனால் ரொம்ப படத்துக்கு ஹைப்லாம் கொடுக்காதீங்க, புரியுதா? படம் பேசணும், நீங்கள் பேசக்கூடாது, ஓகே? செகண்ட் ஹாஃப் லேக் இல்லை, ஸ்டோரி அப்படி தான் இருக்கும். ஸ்டோரி வந்து ஒரே மாதிரி அப்படியே பரபரப்பெல்லாம் இருக்க முடியாது, புரியுதா? ஸ்டோரி நல்லா இருக்குது, இப்படி தான் இருக்கும் ஸ்டோரி, அது லேக் இல்லை, அது வந்து செகண்ட் ஹாஃபுடைய கதை. நீங்கள் லேக் எப்பவுமே ரிவ்யூ பார்த்து படத்துக்கு வராதிங்க, நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக படத்துக்கு வாங்க, படத்தை பாருங்கள். படம் சூப்பராக இருக்குது, வேறு லெவல், அடுத்த படமும் நல்லாயிருக்கும், புரியுதுங்களா? நீங்கள் வந்து லேகு லேக்லாம் இல்லை, கதையோட சாராம்சம் அப்படி, அது அப்படி தான் இருக்கும், அது வந்து லேக் இல்லை, அது நல்லாயிருக்கு. உண்மையிலே லோகேஷ் வந்து சின்ன டிஃப்ரெண்ட்டு, பெரிய டைரக்டர் அவர் வந்து இந்த மாதிரியான படங்கள்லாம் வந்து உண்மையிலே சிந்திக்கக்கூடிய ஒரு விஷயம். அதுக்கு வந்து ஒன்லி ஒன் தளபதி காரணம், லோகேஷ் கனகராஜ் வந்து அவரோட ஐப்பை வந்து இனிமேல் குறைக்க மாட்டார். உண்மையாக சொல்கிறேன், தளபதியை இப்படி பார்க்குறது ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. சீனியர் டைரக்டர்ஸ் விட யங் டைரக்டர்ஸ் இந்த மாதிரி எடுக்கிறதான விஷயங்கள் வந்து அருமையாக இருக்குது. தொடர்ந்து இந்த மாதிரி படங்கள் தளபதி பண்ணணும், இந்த மாதிரி யங் டைரக்டர்ஸ்க்கு தொடர்ந்து வாய்ப்புகள் தரணும். நம்ம வந்து டெக்னிக்கலாக அப்டேட் மட்டும் அப்டேட் ஆகிட்டுருக்கோம், ஆனால் மைண்ட் லெவலில் அப்டேட் ஆகிறோமா இல்லையா? இல்லை, ஆக முடியல, ஆனால் மைண்ட் லெவலில் அப்டேட் ஆகணும். தளபதிக்கும் வயசாகுது, த்ரிஷா மேமுக்கும் வயசாகுது, அதுக்கேற்ற மாதிரி தான் படம் எடுக்க முடியும். உண்மையாக சொல்கிறேன், அர்ஜுன் சார் வந்து ஆல்ரெடி ஏஷன் ஆக்ஷன் கிங், தளபதி லவ் மூட் அதுலேருந்து வருந்து இன்றைக்கி ஆக்ஷன் கிங்காக மாறிட்டுருக்காரு. ஸோ ரெண்டு பேரோட காம்போ நல்லாயிருக்கு ப்ரோ, சீரியஸாக சொல்கிறேன். அர்ஜுன் சார் வந்து அவர் லெவலே வேறு, அவர் அப்போதிருந்து ஆக்ஷன் கிங்னு பேர் எடுத்தவர். ஆக்ஷன் கிங் கூட மோதுற ஒரு தளபதி வந்து இப்போ ஆக்ஷன் கிங்காக மாறியிருக்கார். தொடர்ந்து அவர் படங்கள் எப்படி வருதோ நம்ம அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். போன படம் வாரிசு எப்படி இருந்துச்சு, ஸோ இந்த படம் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும் ப்ரோ. இந்த படம் வந்து லோகேஷ் கனகராஜோட படம் தான், ஆனால் தளபதிக்கிட்ட என்ன பொட்டென்ஷியல் இதுக்கப்புறம் ஃப்யூச்சர் இருக்கோ அதை வச்சு எடுத்திருக்கார். மனசில் நிற்கிற மாதிரினா எனக்கு வந்து சாண்டி மாஸ்டர் வந்து இப்படி நம்ம பார்த்ததே இல்லை. சாண்டி மாஸ்டர் அவர் ஒரு டான்ஸர், கோரியோகிராஃபர், அவரை இப்படிலாம் யூஸ் பண்ண முடியும்னு ஒரு டேரக்டர் யோசிக்கிறார் பார்த்தீங்களா. ரியலி லோகேஷ் கனகராஜ் வந்து ஆட்ஸ் ஆஃப் தான், வேறு லெவல். அவர் தலைவர் வந்து அவர் ஒருத்தரை பார்த்துருமே கெஸ் பண்ணார் பார்த்தீங்களா. லோகேஷ் கனகராஜ் இன்னும் நிறைய படம் பண்ணும், என்னோடய வாழ்த்துக்கள். பட் சாண்டி மாஸ்டர் என்றைக்குமே அவரை நம்ம இப்படி பார்த்ததே இல்லையே, அவர் பிகைண்ட் த சீன்ஸ் தானே இருக்கிறார். ஓவரால் படம் வந்து சக்ஸஸ், சூப்பர். தொடர்ந்து லோகேஷ் கனகராஜ் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்டோரி எடுத்துன்னு வரணும். என்றைக்குமே சினிமான்றது ஒரே மாதிரி பேட்டர்ன் இல்லாமல் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன் எடுத்துன்னு வந்த லோகேஷ் கனகராஜுக்கு என்னோடய ஆட்ஸ் ஆஃப். எல்லாமே பிடிச்சிருக்குங்க, வேறு லெவலில் இருக்குது. மூணு நாலு வாட்டி பார்த்துட்டேன், மூணு நாலாவது வாட்டி ஏதோ பார்க்குறேன். படம் பொண்ணு பார்க்கணும் தான் தோணுது, நல்லா இருக்குது, பார்க்க பார்க்கணும் பார்க்கணும் தான் தோணுது. படம் சூப்பராக இருந்தது, ஃபஸ்ட் டைம் நல்லா தான் இருந்தது. படம் சூப்பர், செகண்ட் டைம் பார்க்குறேன், குறையில, அடுத்த டைமும் பார்ப்போம். செம்ம அழகாக இருக்குது, அவருக்கோசமே வந்திருக்கேன் படம் பார்க்குறதுக்கு. செம்ம பேர் சான்ஸே இல்லை, வேறு லெவல். பழைய இது பார்த்த மாதிரி இருந்துச்சு, நைன்டிஸில் பார்த்த மாதிரி இருந்துச்சு. அர்ஜுன் சாரை செம்மையாக இருந்துச்சு, அதை நான் ஃபஸ்ட் டைம் பார்க்கல, அதுக்கோசமே இதை பார்க்கறதுக்கு வந்திருக்கேன். செம்மையாக இருக்குது, கண்ணு செம்ம அழகு, பாட்டெல்லாம் வேறு லெவல், சான்ஸு. தேங்க்யூ. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது சார், டிஃப்ரெண்ட்டாக அவர் இன்னும் அக்ரெசிவாக காமிச்சிருக்காங்க, வேறு லெவலில், பிளட்டி ஸ்வீட் தான் சொன்ன மாதிரி. ஸ்டோரி வைஸ் லேக் தான் தெரியல, ஆனால் பக்காவாக எடுத்துருக்காரு. என்ன சொல்கிறது, லேக்ன்றது வந்து ரெண்டு மூணு தடவை நாலு தடவை பார்த்தா தான் அப்படி லேக் தெரியும், ஆனால் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கு செம்மையாக இருக்கும். வந்து வேறு லெவலுக்கு ஏன்னா தேவையில்லாமல் சென்சார் பண்ணி வச்சுட்டாங்களே. நல்லா தான் இருக்கு படம், பார்க்கலாம். ஏழாவது தடவை, செவன்த் டைம், ஃபர்ஸ்ட் டே பார்த்தா அதே வைப்பு, எதுவுமே குறையில, தளபதியை பார்க்கறதுக்காகவே வந்திருந்தால. இன்னைக்கு ஆஃபீஸ் லீவ் போட்டு வந்திருக்கேன் ஏழாவது நாள். நான் தளபதி படம்லாம் வருஷத்துக்கு ஒரு தடவை திருவிழா மாதிரி தான் ப்ரோ. அப்படிலாம் இல்லை ப்ரோ, அது வந்து சொல்கிறவங்க ஆயிரம் பேர் ஆயிரம் தேரி கண்டுபிடிப்பானுங்க, வந்து எடுக்கும் போது தான் தெரியும். லோகேஷோட ரைட்டிங் ஒவ்வொரு சீன்லையும் எவ்வளோ டீட்டெயிலிங் வச்சிருக்காருன்றது நல்லா இன்னும் நோட் பண்ணால் தெரியும். படம் 10 out of 10, இன்னும் வருவேன், செகண்ட் டைம் போகிறேன். ஆக்டிங் செம்ம ப்ரோ, செம்ம ஆக்டிங். போன எல்லா படத்துலையும் இது மாஸ் பண்ணி. ஐயோ, தான் வேறு லெவல் படம் தளபதி விஜய், மாஸ் மாஸ் மாஸ். நான் ஃபஸ்ட் டைம் தான் பார்க்குறேன், ஃபஸ்ட் டைம் தான் பார்க்குறேன்.
மூணு வருஷம் கழிச்சு தான் பார்க்குறேன். வேற லெவல் இருந்துச்சு, வேற லெவல். தளபதி தான் தளபதி. ஆமாம், வேற லெவலாக இருந்துச்சு. லவ்லி காம்பினேஷன். அப்படியெல்லாம் எதுவும் இல்லை, அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. எனக்கு ஓகே, சூப்பராக இருந்துச்சு. ஆ, நல்லா தான் ப்ரோ இருக்கு, சூப்பர். ஆ, நல்லா தான். இல்லை, இதோட தேர்ட் டைம் பார்க்குற மாதிரி இருக்கு, நல்லா தான் இருக்கு. ஆமாம், அவரோட ஆக்டிங்லாம் முன்ன இருந்த விஜயை விட இந்த இருந்த விஜய் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கு. எண்ட் ஆஃப் ஃப்ளாக்னா அந்த ஃப்ளாஷ்பேக் சீனை தான் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் சொல்கிறாங்க. ஏன்னா சிம்பிளாக முடிச்ச மாதிரி இருக்குது, இன்னும் 10 minutes தான் இருக்கு. மற்றபடி வேறு எதுவும் நல்லா இருந்துச்சு, பரவாயில்ல, பார்க்கலாம், நல்லா இருக்குது. தளபதிக்காண்டி தளபதியோட இது அவருக்கு நல்லா பண்ணியிருக்கிறாரு. இல்லை, எனக்கு ஒன்றும் அப்படி தெரில ப்ரோ, எனக்கு ஒன்றும் தரல, நல்லா தான் இருக்குது. இல்லை, வித்தியாசமாக இருக்குது, வித்தியாசமான ஒரு கூட்டணியில் பண்ணியிருக்காங்க. இல்லை, மறுபடி பார்க்கணும் போல தான் தோணுது, ஒன்றும் அந்த ஒரு சலிப்பு இல்லை, இருக்குது, பயங்கரமாக இருக்குது. எனக்கு எப்போவுமே தளபதி ஒரே மாதிரி தான், எனக்கு அதான் ஸ்டோரி பெருசாக இல்லை, ஓகேவாக இருக்குது. பட் தளபதி ஆல்வேஸ் மாஸ், நல்லா இருக்குது, நார்மல். எனக்கு வந்து மூவி பார்த்தா ஓகேவாக தான் இருக்குது. மற்றபடி விஜய் டாப், அவ்வளோதான். மூவியை பற்றி சொல்லணும்னா தான், பட் சாங் வந்து ஃபுல்லாக ப்ளே பண்ணியிருக்கலாம், அது கட் பண்ணது ஓகேவா இல்லை, அவ்வளோதான். அது ஃபுல்லாக போட்டிருந்தா இன்னும் நாங்கள் என்ஜாய் பண்ணியிருப்போம். நெகட்டிவ்லாம் அதெல்லாம் கேட்கக்கூடாது, இக்னோர் பண்ணிட்டு போகணும். அவங்க சொன்ன மாதிரி படம் எங்களுக்கு பிடிச்சிருக்கு, ஓகேவா இருக்கு. நான் 2 good சொல்ல, தளபதி 2 good, மூவி எனக்கு ஓகேவா இருக்கு, நல்லா இருக்குண்ணா. நெக்ஸ்ட்டுக்குள்ள கைதி 2, அதுக்கு வெயிட் பண்ணலாம், அதுக்கப்புறம் பார்க்கலாம். தரோம் ப்ரோ. இல்லை ப்ரோ, ஒன்லி பாசிட்டிவ் தான். ஆ, ஃப்ளாஷ்பேக் தான் ப்ரோ, அதுவும் லைட்டாக லேக் ஆயிடுச்சு. இப்போ செகண்டில் வரோம் பாருங்கள், லோகேஷே சொல்லிட்டார்ல, பார்த்தீங்களா? ஃப்ளாஷ்பேக் வெயிட் ப்ரோ, நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். படமே இனிமேல் தான் ஆரம்பிக்க போகுது. கரெக்டாக ப்ரோ, அந்த ஃப்ளாஷ்பேக் சீன் மட்டும் கொஞ்சம் நிறைய சீன் எடுத்துருக்காங்க, கொஞ்சம் கட் பண்ணிட்டாங்க. இனிமேல் வரல, பார்த்துப்போம் 2. எஸ் ப்ரோ, என்ன இப்படி கேட்குறீங்க? மரண வெயிட்டிங். ஆ, நல்லாயிருக்கு ப்ரோ படம். இருந்தாலும் படம் ஹவுஸ்ஃபுல்லாக தான் போகுது, படம் சூப்பராக தான் இருக்குது. செகண்ட் ஆஃப் லேக்ன்னாங்க, ஒரு 10 minutes கட் பண்ணிட்டாங்க, லேக்லாம் இப்போ இல்லை, பக்காவாக இருக்குது படம். படம் வந்து இதுக்கப்புறம் இது இந்த படத்தை வந்து ஒரு 2 years கழிச்செலாம் சூப்பராக இருக்குலாம் சொல்லுவாங்க. ஏன்னா விக்ரம் 2லாம் எல்லாம் வரும்போதெல்லாம் படம் சூப்பராக இருக்குது. ஆமாம், சூப்பராக நடிச்சிருக்கேன், நானே பார்த்தது கிடையாது. நான் கில்லியிலேருந்தே ஃபேனு, இருந்தாலும் நானே இந்த மாதிரிலாம் நடித்ததெல்லாம் நானே பார்த்தது கிடையாது, அருமையாக நடிச்சிருக்காரு. ஆமாம், எல்லாருமே வந்து ஒரே இதில் நின்னா தமிழ் சினிமாவே வேறு லெவலில் போயிடும், அருமையாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஐயோ, ஆமாம், கில்லி 2 கூட வச்சுருக்கலாம் போல இருக்குது படம் பேர், அந்த மாதிரி இருந்தது. ஃபஸ்ட் ஹாஃப்லாம் த்ரிஷா கூடலாம், கில்லி 2 வச்சுருந்தா கூட இன்னும் எடுக்கலாம் போல இருக்குது, அந்த மாதிரி இருக்குது படம். ஆமாம், இப்போ கூட ஒரு லோகேஷ் கனகராஜ் ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார், மன்சூர் அலிக்கான சொன்ன கதைலாம் வந்து சும்மா, அவருக்கு இன்னொரு கதை இருக்குது வேறு மாதிரி, அவர் வந்து ஃபேக்காக தான் அதை சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. லியோ தான் இப்போ வந்து ஸ்டோரி சொல்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. பார்ப்போம், பார்ட் 2 வருதுன்னு சொல்லியிருக்காங்க, பார்ப்போம், அதில் பார்க்கலாம். அர்ஜுன் சார் பண்ணியிருக்காரு, ஆனால் வந்து இன்னும் எதிர்பார்த்தோம் அர்ஜுன் சார்து, ஆனால் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. அதுதான், மற்றபடிலாம் இது இல்லை. நல்லா இருந்தது ஃபைட்டு, அதுதான், ஸ்பேஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்தது அர்ஜுன் சாருக்கு. மற்றபடிலாம் ஓகே தான். என்னன்னா, தளபதிக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எடுத்திருக்காங்க ஃபுல் மூவியும், அதனால் மேபி நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். இப்போது ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து தளபதிக்கு கேமியோன்ற மாதிரிலாம் கலாய்ச்சிட்டு இருந்தாங்க, இப்போ தளபதி தான் ஃபுல்லாக தோளில் சுமந்துட்டுருக்காரு படத்தை. ஐயோ, இப்போவே ஹைப்பாக தான் இருக்குது, ஆனால் வந்து இன்னொரு 2 years வெயிட் பண்ணுமே, அதுக்கு இப்போயே அடுத்த வருஷம்னா கூட நல்லாயிருக்கும், இன்னொரு 2 years வெயிட் பண்ணுவோம், பார்க்கணும். அது கைதி 2 வந்து ஸ்டோரி எடுக்கணும், அதுக்கப்புறம் தான் விக்ரம் 2, வெயிட் பண்ணுவோம். ஏன்னா தமிழ் சினிமாவே கொஞ்சம் வேறு லெவலில் போவோம், ஏன்னா மற்ற சினிமாலாம் நல்லா பண்ணுறாங்க, நம்மள்தும் கொஞ்சம் எல்லாருமே எல்லா படத்தையும் பார்க்கணும்ல. இப்போ நம்மளே நம்மளுக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டா எப்படி, எல்லா ஃபேன்ஸும் எல்லா படத்தையும் பார்த்தா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ நாங்களும் விடாமுயற்சி சப்போர்ட் பண்ணுறோம், எல்லாருமே இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணி பார்க்கணும். அவர்லாம் அந்த மாதிரிலாம் நடிப்பாருன்னு எதிர்பார்க்கலை. இப்போ அந்த டைலாக் தான், சாக்லேட் காஃபின்ற டைலாக் தான் இப்போது ஃபுல்லாக கமெண்ட்ஸ், எந்த இது பார்த்தாலும் அவருது அதுதான் இப்போது ட்ரெண்டிங்காக இருக்குது. சாக்லேட் காஃபி, சாக்லேட் காஃபின்னு தான் இப்போ இருக்குது. அந்த சீனும் நல்லாயிருக்கு, அதில் வர 2 பாட்டுமே ட்ரெண்ட் ஆகிடுச்சு வேறு. இப்போ இருக்குது லோகேஷ் கனகராஜ் செய்கிறதுலாம் இப்போ வந்து அந்த ஓல்டு சாங்லாம் சூஸ் பண்ணி எடுத்து ட்ரெண்ட் பண்ணி விட்டுறாரு, அருமையாக இருக்குது. 2nd தடவை ஃபஸ்ட் நாள் 1 தடவை பார்க்குறேன், இப்போ 2nd time வந்து பார்க்குறேன், லேக் எதுவுமே கிடையாது, படம் விறுவிறுப்பாக போகுது ஆரம்பத்துலேருந்து எண்டு வரைக்கும். நிறைய சீன் இப்போ கட் பண்ணிட்டாங்க, இப்போ ஃபஸ்ட்டில் மாதிரி இல்லை, இப்போ நிறையா கொஞ்சம் கட் பண்ணியிருக்கேன். அது கொஞ்சம் ஃபஸ்ட்டு நல்லா இருந்துச்சு, ஃபஸ்ட்டு பார்க்க இப்போ கட் பண்ணோன்னா நல்லா இல்லைப்பா. அது ஃபஸ்ட்டே நல்லா இருந்துச்சு, கொஞ்சம் கட் பண்ண கொஞ்சம் ஏமாற்றிருந்தான். ஆமாம், இது அவரோட ஸ்டைலே இல்லை, டிஃப்ரெண்ட்டாக வேறு ஸ்டைல் தான், புது ஸ்டைல். ஆமாம், அது அர்ஜுன் சார் என்ட்ரி நல்லாயிருக்கும், அவர் நல்லாயிருக்கும். ஆனால் அந்த கேஜிஎஃப் அளவுக்கு இருக்குது, நல்லா ஒரு மாஸ்க்கு காட்டலை, படம் ஓகே, ஓரளவுக்கு ஓகே. நல்லா இருந்துச்சு ப்ரோ, படம் நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஆ, நல்லா தான் ப்ரோ, ஃபீல் குட் மூவியாக தான் இருந்தது. படத்தில் என்ன ஃபைட்ஸுன்னு அதிகமாக இருக்குது, பார்க்கலாம், நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் மட்டும், அது செகண்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் லேகாக இருந்துச்சு, ஃபஸ்ட் ஹாஃப் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. போனதே தெரில ப்ரோ, டைம் போனதே தெரில. விஜய் தான் ப்ரோ, நல்லா இருந்துச்சு. அதுதான் ப்ரோ, செம்ம இன்ட்ரவல் சீனுக்கு முன்னாடி சீன் அதான் நல்லா இருந்துச்சு, அதுதான் கொஞ்சம் நீட்டாக கொண்டு போயிருந்தாங்க படத்தில். சூப்பர் ப்ரோ, ஃபஸ்ட் ஹாஃப்லாம் அவர் இருக்கனால தான் கொஞ்சம் ஃபைட் சீன் நல்லா இருந்துச்சு.
இந்த டீ ஷாப் அந்த மாதிரிலாம் ஃபைட் சீன் நல்லா இருந்துச்சு. சீன்லாம் பக்கா ப்ரோ, 10 out of 9 கொடுக்கலாம் ப்ரோ. ஃபைட் சீன்லாம் சூப்பராக இருந்தது, அது வேற லெவல் ப்ரோ. விஎஃப்எக்ஸ்லாம் சூப்பராக யூஸ் பண்ணியிருக்காங்க, நல்லா இருந்துச்சு படம் ஃபுல்லாக. அது வந்து ஃபஸ்ட்டு பத்து நிமிஷம் பார்க்க சொன்னாங்க, ஆனால் அது ஒர்த்தாக தெரிஞ்சு ப்ரோ. யாருமே இந்த அளவுக்கு வந்து கொண்டு போனதே இல்லை. இந்த ஹைனா சீன் நல்லா இருந்துச்சு. ஹெரால் தாஸ் நல்லா இருந்துச்சு ப்ரோ, அவ்வளோ நல்லா கொஞ்சம் மாசாக இருந்தது. ஆனால் ஃபைட் சீன் நல்லா இருந்துச்சு, அப்புறம் இன்ட்ரோ சீன் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு அவங்க. அதனால்தான் கொஞ்சம் குஸ் பண்ண. எனக்குனா எல்சியூனா ரொம்ப பிடிக்கும், லோகேஷ் கனகராஜ்லாம் பிடிக்கும். ஃபஸ்ட்லேருந்து படம் பார்த்துட்டு இருக்கேன், அதனால் வந்து ஒரு எல்சியூவில் கனெக்ட் ஆகிறதுனால கொஞ்சம் நல்லா இருந்துச்சு ப்ரோ.